வணக்கம். இன்றைய சினிமா செய்திகள். எஸ் எஸ் ராஜமௌலி இயக்கத்தில் வெளியான RRR திரைப்படத்தின் பாடல் ஏற்கனவே கோல்டன் குளோப் விருதை பெற்றிருந்தது. இந்த நிலையில் 97வது ஆஸ்கார் விருதுக்கான நாமினேஷனில் நாட்டு நாட்டு பாடல் இடம்பெற்றுள்ளது. PSG காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோயம்புத்தூரில் நடைபெற்ற மைக்கேல் பட ப்ரமோஷனுக்கு லோகேஷ் கனகராஜ் மற்றும் சுந்தீப் கிஷன் கலந்து கொண்டனர். இதில் தளபதி 67 அப்டேட் February 1st வீக்கில் வெளியாகும் என்று லோகேஷ் அறிவித்துள்ளார். நடிகர் சிவா, யோகி பாபு, பிரியா ஆனந்த், விஜய் டிவி புகழ், சிவாங்கி நடிப்பில் உருவாகியுள்ள படம் காசேதான் கடவுளடா. இந்த திரைப்படம் வரும் February 10th வெளியாகும் என்று அறிவித்துள்ளது படக்குழுவினர். இயக்குனர் கண்ணன் இயக்கத்தில் ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிப்பில் February 3rd வெளியாகவிருக்கும் படம் த கிரேட் இந்தியன் கிச்சன். இந்த திரைப்படத்தின் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் நடைபெற்றுள்ளது. மலேசியாவில் பிச்சைக்காரன் 2 படத்தில் நடித்த போது நடந்த விபத்தில் ஒரு மேஜர் சர்ஜரி செய்யப்பட்டு தற்பொழுது குணமாகி வருவதாக விஜய் ஆண்டனி தனது சோசியல் மீடியா பக்கத்தில் பதிவு செய்துள்ளார். சினாரியோ மீடியா ஒர்க்ஸ் வழங்கும் ப்ரொடக்ஷன் No. 1 இதன் ஃபர்ஸ்ட் லுக் நாளை அருண்ராஜா காமராஜ் வெளியிட உள்ளார். கீர்த்தி சுரேஷ் பள்ளியில் படித்த ஸ்கூல்மேட்டை காதலித்து வருவதாகவும் 4 வருடங்களுக்கு பிறகு திருமணம் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருப்பதி பிரதர்ஸ் லிங்குசாமி தயாரிக்க ஜெகன் விஜயா எழுதி இயக்கியிருக்கும் ஆசியாவின் ஃபர்ஸ்ட் ஸ்பிளிட் ஸ்கிரீன் மூவி ஆன பிகினிங் நாளை வெளியாகிறது. விஷாலின் நடிப்பில் அதிக் ரவிச்சந்திரன் இயக்கி வரும் மார்க் ஆண்டனி படத்தில் கௌரி என்ற கதாபாத்திரத்தில் YG மகேந்திரன் இணைந்துள்ளார். கலைப்புலி எஸ் தானு தயாரிப்பில் சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் 2001 வெளியான படம் ஆளவந்தான். உலகநாயகன் கமல்ஹாசனின் அட்டகாசமான நடிப்பில் உருவாகி வெளிவந்த இந்த திரைப்படம் தற்பொழுது புது டிஜிட்டல் ஒளி அமைப்பில் ரீ ரிலீஸ் செய்யப்படுகிறது. இத்துடன் இன்றைய சினிமா செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை சந்திப்போம்.